இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு மாற்றம் தொடர்பாக வங்கிகளுக்கு வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வெளியீடு. பொதுமக்கள் காத்திருப்பதற்கான பந்தல்கள் குடிநீர் வசதி உள்ளிட்டவற்றை செய்து தர வேண்டும் என ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தல். திமுக அரசை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பேரணி. கிண்டி சைதாப்பேட்டை பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. பப்புவா நியூ கினியாவில் டோக் பிசின் மொழியில் திருக்குறளை வெளியிட்டார் பிரதமர் மோடி. பல்வேறு துறைகளில் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை திருக்குறள் வழங்குவதாகவும் பெருமிதம். அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கில் நடவடிக்கை. தஞ்சை அருகே அரசு மதுபான பாரில் மது வாங்கி குடித்து இரண்டு பேர் பலியான விவகாரம். கடையின் மேற்பார்வையாளர்கள் உட்பட நான்கு பேர் பணியிடை நீக்கம். தமிழகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர மாணவர்கள் அதிக ஆர்வம். விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். உண்மை கண்டறியும் சோதனைக்கு பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் தயார். வினேஷ் போகத் பஞ்சரங் பூனியாவை சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என நிபந்தனை.